மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. சரி பிள்ளைகளே, வணக்கம். இப்போ சீனே காப்போத்தான் ஈஸியோ ஒரு நடந்து போயிடுது. அது சித்திரப்பாலம் இன்றோ நாளையோ நான் ட்ரெயின் ஓட பார்க்கவில்லை. சித்திரப்பாலம் நடக்க போகுது. அதுவும் சித்திரப்பாலத்தில் இலகுவாக பா சொன்ன அந்த சித்திரத்தை நீங்கள் பிள்ளையாக்குறீங்க, எனக்கு தெரியும். பிள்ளையாக நம்புகிறேன். இதையும் பூக்களும் கொண்ட சித்திரம் கட்டாயம் பெறும். இந்த அஞ்சு இதழ் கொண்ட பூ அல்லது ஆறு இதழ் அல்லது நாலு இதழ் கொண்ட பூவும் இதையும் சேர்ந்த ஒரு ஆக்கரங்காரம் பெருங்கல்ல அந்த அமைப்பில் ஒரு பழம் உதாரணமாக கீழப்போகிறோம். சரியா? அதிகமாக பாருது அந்த படம் எனக்கு தெரியும். ஏதாவது அலங்காரம் பெறும். அந்த அலங்காரத்தில் எழுத்துக்கள் எல்லாம் பூ மிலையும் எல்லாம் அப்படியான படங்கள் பெறும். அதை மையமாக கொண்டு ஒரு படம் உதாரணமாக கீழப்போகிறோம். சரியா பிள்ளைகள்? அவதான் நீங்கள் சரி. இதுதான் உலசித்திரத்தால் செவ்வக வடிவமாக இருக்குது. நீர் சதுரமான செவ்வக வடிவ தாள் சித்திரத்தாள் பெறும். சித்திரத்தாள் செவ்வக வடிவமான பேப்பர் இந்த அளவாக தான் இருக்கும். நீங்கள் வரைய போகிற சித்திரத்தாளின் அளவு நான் உதாரணமாக கீறேன். மதியமாக சித்திரத்தாளின் அளவு இப்படி தான் இருக்கும். நீள் சதுரமாக கீறலாம். சரியா? இதை மையமாக வச்சு கொண்டு உதாரணமாக இந்த இலையும் பூ மட்டும் கீழ்ப்போமே. இலையும் பூ சாதாரணமாக நான் கீழப்போகிறேன். ஒரு இலையும் பூவும் கீழப்போகிறேன். முதல் பூக்களை கீழப்போகிறேன். பூ வட்டம் போட்டு பெருசாக தேமாய் பூவை போல பூக்கள் பெருசாக குறைந்து வட்டம் போட்டு இது நான் உங்களுக்கு வந்து உதாரணமாக தெரியல. நீங்கள் அழகாக ஆறுதலாக இருக்கலாம். நாங்கள் உங்கள் பட்வைகள் கீறி பழக்கிறபடியாக உதாரணம் சொல்கிறேன். அது பெருசாக இருக்கணும். இதையும் தாளை நிரப்பக்கூடியதாக இருக்கணும். பாலை சித்திர பேப்பரை பூரணமாக நிரப்ப வேணும். பில்வண்ண வேணும். ஐதாக கீறப்படாது. அழுத்தி கிட்ட கிட்ட கீறணும். அதான் தான் அந்த நோக்கமாக தான் சித்திர அழுத்தியான பூவாக இருக்கணும். அதிகமாக பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகள் கூடத்தையும் இந்த சாரியோ ஒரு துணி உடுப்பெடுக்கும் பொழுது இந்த பூவுகளோ அந்த அமைப்புகள் அழுத்தியாக இருக்கணும். கிட்டக்கிட்ட அழுத்தியாக இருக்கணும். கிட்டக்கிட்ட அழுத்தியாக டென்சிட்டி அந்த அது விஞ்ஞான சொல்லு கிட்டக்கிட்ட உள்ளதை நான் சொல்கிறேன். அழகு தூர துணி இருக்கப்படாது. இவ்வித ஒரு அஞ்சு பூவாக கறி போடுறேன், நான் சீத்த துணி கறி போடுறேன், முடிஞ்ச நழுத்தி போகலாம். பூக்களில் செறிவு கிட்டக்கிட்டவே இருக்கணும். அதுதான் அந்த ஆட்டில் முக்கியம். அதை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். நான் சொன்னப்போ நான் சில பரிசாத்தியாக இருந்தேன். தூர தூர ஒரு அஞ்சு பூவாக இருப்போம் பெரிய பேப்பரில் ஆறு பூவாக இருப்போம் நான் நான் கீழே போடஞ்சு தெரியல. அங்கே தான் பெறும். என்ன காரணம்? கிட்டக்கிட்ட கீழே இல்லை. இதை பார்த்து கிட்டக்கிட்ட இருக்கணும். சரியோ திக்கி திக்கியாக இருக்கலாம். கிட்டக்கிட்ட இருக்கணும். பெருசாகவும் கிட்டக்கிட்ட தான் இருக்கணும். பெரிதாகவும் கிட்டக்கிட்ட இருக்கணும். பேக்கணும் கீழே சரிவிட வேறு சித்திரம் கிட்டக்கிட்ட இருக்கணும். ரெண்டம்மா சீத்த துணி நல்ல முந்தி முந்த நாட்கள் கதை சீத்த துணியில் தான் சொல்கிறேன். தமிழில் சீத்த துணி இப்போ நீங்கள் தச்சபடி உடுப்போல் வாங்குறீங்கன்னா அந்த கதை துணி வாரம் இப்போ இருக்க கடைகளில் சீத்த துணி வாங்கோ அடுக்க பேரவர் அஞ்சு மீட்டர் மூன்று மீட்டர் தான் சீத்த துணி இல்லாமல் பூ கறிப்புடன் பூவும் இலையும் கேட்டது இனி இலகுறப்பொருள் இல்லையில சரியா? இலகுறப்பொருள் இல்லை பூமி இல்லை பார்த்தீங்களா? இலைகள் இலைகளும் அதில் இருக்கும். விளக்கிலே பூவும் இலையாலே நிரப்பப்பட அந்த துணி இலைகள் இலைகள் பூவும் இலை இலை நீளம் இலை நீளமான இலை பச்சை இலை
பார்த்தீங்களா, இந்த சித்திரம் உள்ள பிள்ளைகள் இப்போ இந்த முறை நீங்கள் இந்த பழத்தை அவதானிச்சு ஈஸியோடு கீறி வெற்றி பெறும் பாவசி சித்தி அடையலாம். கீழாக கூடி அதை ரெண்டு முறை வரைந்து பார்க்கணும். அடர்த்தி நான் சொன்ன முறைகளை பின்பற்றினா சரி, சித்திரங்கள் அடர்த்தியாகவும் கிட்ட கிட்டவும் இருக்கும். இலைகள், இந்த பச்சை இலைகள், சின்ன இலை, பெரிய இலை, இலை வடிவம். படியெல்லாம் பச்சையிலையாக வரும், பச்சை பூ வழியில் நீங்கள் அழகாக பெஞ்சியம் சோக்கார சோக்குறதெல்லாம் அதிகமாக சித்திரம் பார்க்குறீங்க. அது பெஞ்சியம் சோக்கு தான் சொல்லாமா, பெஞ்சியம் பெஞ்சியம் சோக்கார வடிவ அடர்த்தியாக வடிவாக கொடுக்கணும். லைட் ஷேடிங் கொடுத்து நான் ஷேடிங் கொடுக்கறது பெஞ்சியம் வர்ணம் சோப்படி புதுசாக இருக்கணும் விரையும் பொழுது. சில மாணவர்கள் காய்ந்த சோக்குப்பட்டியை எட்டு மாதம் சோக்குப்பட்டிய சோக்கை கொண்டு அங்கே கொடுத்தா பேப்பரில் கீறப்படாது. புதுப்பட்டி வாங்கிட்டு போகணும், புதிய சோக்கெல்லாம் பழசை கொண்டே கீறது. அதனால சித்திரங்கள் பெய்ய விடுற காலம் சரியா. சோக்கரதாக இருக்கலாம், சில பிள்ளைகள் தப்பாய்ப்பு நான் வச்சுக்கணும். சோக்கரளவு நம்ம புள்ளிகள் குறையும், நீர் வர்ணம் கீப்பரை தான் பாவிக்கணும், இல்லை கட்டுப்படலை எந்த வர்ணமும் பாவிக்கிறோம், ஊடகமும் பாவிக்கிறோம் சித்திரத்தை. அதை சில பேர் அறியாமையை அதை கதைக்கிறது. சித்திரத்துக்கு லேசானது, சுகமானது, இலகுவானது, செண்டு மனிதர்கள் தான் அந்த படம் தெரிவினம். அதுக்கு சோக் வர்ணம் தான் சரி, பெண்டியம் சோக் திறம் பெண்டியம் நல்ல சோக்கா வாங்கணும்னா சரி. நீர் வர்ணம் நீங்கள் சீர மாட்டீங்க, ஊற்றுவீங்க, தண்ணி ஏற்றுவீங்க, அனுபவம் இல்லை பிள்ளைகள். ஒரு சில கீறுவினம் அதுக்கு நானும் செய்ய முடியாது. பெரும்பால் 95 வீதம் மேல்மாகாணங்கள்லாம் சித்திரம் சோக்கல்லால் கீறுகணும், பெஞ்சியம் கல்லால் கீறுறாங்க. அது பயப்படாக கீறுங்கள். இனிப்பாங்க இந்த பூ இதற்கு வருடம் கொடுக்க போகிறேன், பூவாக்கு போகிறேன், பூ பூ
சிவப்பா சிவத்தப்பு இந்த உரம் நீங்கள் விரும்பிய மஞ்சள் கத்தரிப்பு எல்லாம் கொடுக்கலாம். உதாரணமாக நான் ஒன்று இந்த சித்திரம் வரைந்தவர்கள் சிவப்பு இழப்பு. பார்த்தீங்களா சரியான முறையிலே இரண்டு மனஜாதிரம் அது வேகமாக கூறி முடிக்கணும். வர்ணங்கள் சரியான முறையில் திருட்டுப்பட வேணும், ஒழுங்கு அப்படாமல் இந்த ரெண்டு மனத்தியாலும் அசையாமல் இருந்து சித்திரங்களை போட்டு பூரணப்படுத்தப்பட்டு சித்திரத்தை பெற கொடுக்கணும். சில பிள்ளைகள் அவசரத்தில் சித்திரத்தை அறக்குறையாக உள்ளே வருவது பின்பு சொல்ல அதாவது சிங்கள மீடியம் சிங்களாக்களுக்கு சரியான பேப்பரில் போடுறது அதெல்லாம் தப்பான கதையால பிள்ளையான கதையால் தமிழருக்கு எதையாயிட்டு அப்படியான் போதுதான் கேள்வி பேப்பர் சரியா நீங்களும் சும்மா ஃபெயில் வாங்க மார்க்ஸ் புள்ளி உரைஞ்சு சொன்னால் அப்படியே ஆட்சி வாங்கி சொல்கிற பிள்ளை நீங்கள் சரியாக செய்தால் சரியாக அப்படி போடுவாங்க. அப்படி ஒன்று இருக்குது சரியான முறையாக கருணும், சரியான முறையாக கருணா சரியான பதில் வரும். அடர்த்தியாக கருணும் கிட்ட கிட்ட கருணும். இந்த இதில் பாருங்க உதாரணமாக நாம் ஒன்று 12 பூ வந்துருக்கு இந்த பேப்பர் கேட்டோட பூ 12 அதில் 16 அப்படி வரும். சில பிள்ளைகள் 5-6 பூவாக கீறி போட்டு நாங்கள் கீறி போட்டு போனால் அது இப்போ வரும். அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாம் சரியான முறையை பின்பற்றணும். எல்லாத்தையுமே கட்டுப்பாடு இருக்குது சித்திர படத்தில்.
மஞ்சள் தான் நடுவில் மஞ்சள் நிறங்களும் பார்த்தீங்களா பிள்ளைகளே, இப்பொழுது சீத துணி அலங்காரம் வந்து விடுறது. இது சாதாரண ஒரு சீத துணி, எல்லா பிள்ளைகளும் திருடலாம். இதில் சித்தத்தில் அலங்கார சித்தது 30 மார்க்ஸ், கருத்து வழிபாடு சித்தது 30, இந்த பொற்கூட்டம் ஒப்ஜெக்ட் ட்ரோயிங் கொண்டு பார்ட் டூவுக்கு 30, அது அல்லதான், அது கட்டாயம் சித்திரத்தில் பகுதி 2 கட்டாயம் பொற்கூட்டம். இதில் கருத்து வழிபாடு சித்திரம் அல்லது ஆக்கலங்காரம் திருடலாம், அது 30 மார்க். எடுத்து பச்சைக்கு 40 புள்ளிகள், எல்லாமே 100. இது ஒரு சாதாரண சீத்த துணி தூரம் காணும் சோதனை. இதுக்கு 30 புள்ளிகள், உதாரணமாக 30 புள்ளிக்கு ஒரு 24 ரெண்டு வெப்பம், உதாரணமாக மார்க்ஸ். இது பகுதி 3 பார்க்கறது ஆக்கலங்க, பகுதி 2 செல்லு சுற்றுவா செல்லு மலத்தியாரமா 2 மலத்தியாரம் பகுதி 3 ஆக்கலங்கார சித்திரம். இதை நீங்கள் மனதில் பதிந்து உங்களோட சித்திரத்தை செய்யலாம். சித்திரத்தை வேறு செல்லு மலத்தியாரம் வேறு வேகமாக கீறி முடிக்கணும். முதல் பென்சாலை கீறி பின் சோக்கரணத்தை செய்யப்பட்டு காணும். இதை நானும் இப்போ வரைந்த உதாரணம், இதை வச்சு நீங்கள் மாற்றி இப்போ வேறு வர்ணங்களை சேர்க்கலாம். இந்த உதாரணமாக இப்படி தான் பெர்மெண்ட்டாக இருக்கணும். பூக்கள் சிறிய பூக்களாக கீறினா ஃபெயில் தான். அது சின்ன சின்ன குழந்தைங்க அந்த வெறுவா குதிய வச்சு சில பேர் கீறுறாரு, அது சின்ன அளவாக கீறப்படாது. எல்லாம் பெரிய பழங்களாக கீறணும். நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் பிள்ளைகள் சரியாக, இது சரியான சுலபமான பாடம். சித்திர பாடம் பார்க்கல பிறகு வேறு சாட்டு சொல்லப்படும். இப்போ வந்தால் பிறகு அந்த பேப்பர் கஷ்டம், அது சிங்கள சொல்லு அப்படியான பிள்ளையான போலியான கதைகள் ஏற்க மாட்டோம். இப்போ சரியான முறையை தான் சித்திர பேர் செய்கிறாங்க, சரியாக தயாரித்து போடுறாங்க. நீங்கள் பிள்ளையாக கருதி போட்டு பிள்ளையான அபிப்பிராயம் சொல்கிறது, பின்னா நீங்கள் பழியாக கொடுக்குறது சரியாக இந்த பகுதி முடிஞ்சிருப்பது. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.